மண் பேசும் சரித்திரம். மலை உச்சியில் பொறிக்கப்பட்டிருக்கும் 51 வரிகள் கொண்ட பாண்டியர் கால கல்வெட்டு. இந்த கல்வெட்டுடைய சாராம்சம் முழுவதும் பார்க்கும்போது, தானம் வழங்க மட்டுமில்லாமல் தானம் வழங்கப்பட்டவர் மறுபடியும் இந்த பேரையூர் மட்டமலையில் கூடிய சிவாலயங்களுக்கு இந்த நிலமும் இந்த குளத்தையும் தானமாக மறுபடியும் எழுதி வச்சதுக்கான சான்றும் குறிப்பிட்டிருக்காங்க. சுனையை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட படிக்கட்டுகள் மற்றும் செங்கல் சுவர்கள். ஆநிறை கவர்தலை சொல்லும் அடுக்கு நிலை நடுக்கல். மொட்டை மலை என்கிற சரித்திர மலை பேசும் ஆச்சரியங்கள். மண் பேசும் சரித்திரம். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டி அருகே உள்ள பேரையூரில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் முதுமக்கள் தாழிகள் உள்ளிட்ட தொன்ம அடையாளங்கள் புதைந்து கிடப்பதை பற்றி கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இங்கிருக்கும் மொட்டை மலை என்கிற மலை அடிவாரத்திலும் பாறை ஓவியங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் போன்றவையும் காண கிடைக்கின்றன. இந்த நிலையில்தான் மொட்டை மலை மீது பாண்டியர் காலத்து சிவன் கோவிலும் 51 வரிகள் கொண்ட மிக நீண்ட கல்வெட்டும் இருப்பதாக தொல்லியல் ஆய்வாளரும் வரலாற்றுத்துறை பேராசிரியருமான முனைவர் முனீஸ்வரன் அவர்கள் மூலம் நமக்கு தகவல் கிடைத்தது. பேரையூர்ல பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கக்கூடிய மொட்டை மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மொட்டை மலைக்கு அடிவாரத்தில் வந்து ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த மலைக்கு மேலே வந்து பாண்டிய காலத்துடைய கல்வெட்டு இருக்கிறதா நம்முடைய முனைவர் முனீஸ்வரர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கிபி 13 நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இப்போ நீங்கள் வந்து 13 நூற்றாண்டை கல்வெட்டுன்னு சொல்கிறீங்க, அந்த கல்வெட்டில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வரலாற்று முக்கியத்துவம் என்ன? ஓகே, இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு தென் தமிழகத்திலிருந்து சேரநாட்டுக்கு மிகப்பெரிய வணிக பாதை வந்துக்கூடிய இருந்துச்சு. அது குறிப்பாக தேக்கல்லுப்பட்டி, அதுக்கடுத்து பேரையூர் முக்கியமான ஒரு வணிகத்தாத்துடைய வணிகப்பாதை முக்கியமான சென்டர் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான தலம் தான் அந்த சுப்பிரமணிய சுவாமி மேலப்பரங்கிரி அப்படிங்கிற சுப்பிரமணிய சுவாமி இருப்பாங்க. இந்த மேலப்பரங்கிரி சுப்பிரமணிய சுவாமி இவங்களுக்கு திருப்பங்கண்டத்துக்குரிய சுப்பிரமணிய சுவாமிக்கும் ரெண்டுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கதாக ஐதீகத்தில் சொல்லப்படுறாங்க. குறிப்பாக பார்க்கும்போது இந்த மேலப்பரங்கிரியுடைய கோயிலுடைய மலை உச்சியில் சிவனுடைய ஆலயங்கள் இருக்கின்றது. அதன் கீழ்ப்பகுதி வந்து சுப்பிரமணிய சுவாமி ஆலயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக அந்த மேலே பரங்கியுடைய மலை உச்சியை பகுக்கக்கூடிய மலை சிவன் ஆலயத்துக்கு பின்புறம் வந்து கிட்டத்தட்ட பாண்டியகால சேர்ந்த கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டுகள் வந்து தானம் வழங்கப்படக்கூடிய செய்திகள் இருக்கின்றது. குறிப்பாக அதில் ஒட்டி பாடல் கல்வெட்டுகளும் கிட்டத்தட்ட 7 வரி கொண்ட வரி இருக்கின்றது. அந்த மலையுடைய கீழ்ப்பகுதியில் பழையற்கால சேர்ந்த பாறை ஓவியங்கள் வெள்ளை சார்ந்த ஓவியங்கள் இருக்கின்றது. அது சார்ந்த தகவலை மேலே பார்ப்போம். மொட்டை மலை மீது ஏறினோம். படிக்கட்டுகளில் அவற்றை உருவாக்க பொருளுதவி செய்தவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. இவை சமீபத்திய உருவாக்கம் என்றும், ஆரம்ப காலகட்டங்களில் மலையின் வேறு ஒரு பகுதியில் இருந்துதான் பார்வையற்ற பயணத்தை ஆய்வாளர்களும் பக்தர்களும் மேற்கொண்டு வந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது. இப்போ ஒவ்வொரு படிக்கட்டுகளாக செதுக்கி இங்கே பேரில் எழுதியிருக்காங்க. ஆமாம் சார், இதுக்கு உபயம் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து இந்த மலைக்கு வந்து முதல் வந்து வழியே இல்லை. மலையுடைய ஒரு சின்ன சைடு சைடில் பார்த்து தான் நம்ம ஏறி போனோம். இப்போ காலப்போக்கில் அந்த சிவ ஆலயம் முக்கியத்துவம் பெற்றதுனால வந்து மக்களை வந்து தங்களை தானே வந்து அர்ப்பணித்து அவங்களுக்கு தானமாக படிக்கட்டு விட்டப்பட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களோட பேருக்கு படிக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, இந்த பாதை உருவாக்குறதுக்கு முன்னாடி வேறு எங்கே இருந்துச்சு பாதை? மலையுடைய பின்புறம், பின்புறத்தில் வந்து அந்த பகுதியில் பின்புறத்தில் செடி செட்டியாக தான் இருந்துச்சு. அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி பண்ணி தான் நாங்கள் போகலாம் போகுது. கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. கடினமாக தான் போய் மேலே எடுத்து அதுக்கான ஆய்வு உட்படுத்தணும். அந்த பகுதியில் ஆய்வு உட்படும் போது சுனையில் கண்டறியப்பட்டோம். சுனை பிறகு கல்வெட்டுகள் இருந்துச்சு, சிவாலயங்கள் கட்டளை கோயில்கள் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது தான் சரி இதுக்கான என்ன தகவல் இருக்கும்னு போல படிக்க படித்து ஆய்வு உட்படுத்தப்பட்டோம். படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டிருந்த போதும் நெட்டு குத்தாக இருந்த மலையின் அமைப்பு கொஞ்சம் சிரமப்படுத்தவே செய்தது. மலை ஏறு பாதையின் இடதுபுறத்தில் சிதிலமடைந்த செங்கல் கட்டுமானத்தை பார்க்க முடிந்தது. இது பாண்டியர்களுக்கு பிறகு வந்த நாயக்கர் காலத்து கட்டுமானம் என்பதாக சொல்லப்பட்டது. இந்த மலையோட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்து சுனை அந்த சுவர் பகுதியை பற்றி சொன்னீங்க.
இப்போ கொஞ்சம் தூரம் ஏறி வரும்பொழுது நடுவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் கட்டுமானத்தை பார்த்தோம், அதுவும் நாயக்கர் காலம் அப்படின்னு சொன்னாங்க. மலை உச்சியில் வந்து பாண்டிய காலத்து கல்வெட்டு தான் சொன்னீங்க. கண்டிப்பாக நாயக்கர் காலத்தோடைய சின்ன மோளை கல்வெட்டுகளோ மலை உச்சியில் இல்லையா? கண்டிப்பாக இல்லை சார். ஏன், அதுக்கு என்ன காரணம் இருக்கா? இதுக்கெல்லாம் வந்து அது பாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டுமான கோவில், குறிப்பாக கட்டளி கோவில், முழுவதுமே கட்டளி கோவில் கல்வெட்டு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் வந்து காலப்போக்கில் நாயக்கர் காலத்துக்குரிய அந்த ஆதாரங்கள் குறிப்பிடலை எதுவுமே இல்லை. அதுக்கான சான்றுகளும் கல்வெட்டு சான்றுகளோ இல்லை கட்டுமான காலங்களோ எதுவுமே இல்லை. கீழ்ப்பகுதியில் தான் வந்து அந்த சுனைக்கு சுனை இயற்கையாக இருக்கப்பட்டிருக்கு. அந்த சுனைக்கு சுற்றி சுவர் கட்டப்பட்டிருக்காங்க. அது தும்பச்சி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நாயக்கர் வந்து சுனை கட்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முருகன் கோவிலுக்கு கொடிமரமும் தானம் வழங்கப்பட்டிருக்காங்க. தானமுக்கான அதுக்கு இடம் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அடிக்கலில் சதிக்கற்களும் அந்த நாயக்கர் காலத்துக்கு ஒட்டியக்கூடிய கல் தான் இருக்கிட்டு. இந்த மூணு தான் அந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பா அந்த மலையில கூடிய நாயக்கர் காலத்துடைய வரலாற்று தடயங்கள். தொடர்ச்சியாக மலை மீது ஏறிய போது உச்சி வெயிலும் சேர்ந்து கொண்டு வாட்டியது. வணிக பெருவழி பாதை இருக்குன்னு சொன்னீங்களே, இது எந்த இடத்துல சார் இருக்குது? இதில் வந்து சங்க காலத்திலிருந்து இந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய வணிகக்குழுவுடைய பயணம் இருக்கின்றது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து இங்கிட்டு சேரநாடு போகக்கூடிய வணிக பாதை இருப்பாங்க. குறிப்பாக அதோடைய தேவங்குறிச்சி மலை அடிவாரம் இந்த பகுதியில் இந்த ரெண்டு மலைக்கு நடுப்பகுதியில் ஒரு வணிக பாதை இருக்கக்கூடிய சான்று இருக்குது. இது எப்படி இந்த ரெண்டு மலைக்கு நடுவில்? ஆமாம், இந்த ரெண்டு மலைக்கு நடுவில் இது எப்படி செய்யப்படும்னா, இந்த ரெண்டு மலைக்கு மட்டும் இல்லை இதோடைய வணிகத்தலத்துடைய படங்கள் முழுவதும் பார்க்கும்போது ஆய்வு மேற்கொள்ளும்போது நிறைய வரலாற்று தடயங்கள் சார்ந்த வணிகக்குழுடைய சான்றுகள் கிடைக்கின்றது, பயன்படுத்துகிற பொருட்கள் கிடைக்கின்றது. குறிப்பாக தே கல்லிப்பட்டி இருக்கக்கூடிய தேவங்குறிச்சி மலை, பேரையூர் இருக்கக்கூடிய மொட்டைமலை, இப்போதில் மல்லப்புரம், எழுமலை, இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது ஆய்வு மேற்கொள்ளும் போது நிறைய அவங்களுடைய வணிகக்குழுக்கள் தங்கி இந்த பகுதியில் வந்து ஓய்வெடுத்ததுக்கான சான்றுகளும் கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கான ஒரு சில இடங்களில் அந்த கல்வெட்டு சான்றுகள் இருக்குங்க. மாட்டுவழி பாதை அப்படிங்கிறது நம்மளுடைய எழுமலையுடைய மலை பகுதியில் ஒரு மாட்டுவழி பாதை இருக்க கல்வெட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 கல்வெட்டுகள் இருக்குது. அதுக்காக சார்ந்த ஆய்வுகள் உட்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது பார்க்கும்போது சேரநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வணிக பாதை வந்து சங்ககாலத்திலிருந்து பாண்டிய நாட்டு பகுதியிலிருந்து குறிப்பாக அண்டை நாடு பகுதியாக கூடிய மேற்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வணிக குழுவுடைய பாதைகளாக வணிக பாதை கூடிய ஓய்வெடுக்கூடிய தளமாகவும் இந்த பகுதியில் அறிவிப்பாங்க. குறிப்பாக அந்த பேரையூருடைய மொட்டைமலை வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த சான்றாக இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மலையினுடைய உச்சியில் பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டிய காலத்து கல்வெட்டுக்கும் கீழ்ப்பகுதியில் கூடிய பாறை ஓவியங்களும் சின்ன சின்ன வரலாற்று தடயங்களும் நம்ம அறிய கண்டுபிடிச்சுள்ளது. மலை உச்சியில் இருக்கும் கல்வெட்டுகளை கண்டுபிடித்தது யார் என்கிற கேள்வியை முனீஸ்வரன் அவர்களிடம் முன்வைத்தோம். கல்வெட்டு கண்டுபிடிச்சதா சொன்னீங்க, இதை முதல்ல யார் கண்டுபிடிச்சது, எந்த வருடம் கண்டுபிடிச்சாங்க? நீங்கள் ஏற்கனவே வந்து ரொம்ப கரடுமுட்டான பாதையில் போய் தான் அப்போ உள்ள மக்கள் பழக்கம் இதெல்லாம் இப்போ போட்ட படிகள்னு சொன்னீங்க. இப்போ சிதைஞ்சு போனதாகவும் சொல்லிங்க அந்த கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டு செய்தி வந்து முழுமையாக பதிவாகி இருக்கா? இப்போ சிதைஞ்சு போனத தன்மைக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது முழுமையாக இருந்ததா? கண்டிப்பாக முழுமையாக இருந்தது. இந்த கல்வெட்டுடைய பொறுப்பை பார்க்கும்போது இது முக்கியமான தளம் அப்படிங்கிறது அன்னைக்கு தொழில் துறையில் இருந்து இருக்கக்கூடிய முனைவர் சாந்தரங்க ஐயா அவர் வந்து மிக முக்கியமான தளம் அப்படிங்கிறது ஆய்வு கொடுத்தாரு. இப்போ ஆய்வு உட்படுத்தும் போது இந்த மலை பார்க்கும்போது எங்கேயுமே வழி இல்லை. அதனால் ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சி அந்த கேப் வழியாக மலையுடைய முடவு ஏறி தான் கொஞ்சமாக போய் பார்த்துக்கிறது. 1997 இந்த கல்வெட்டை படிக்க ஆரம்பித்தாங்க. 97 படிக்க ஆரம்பிக்கப்பட்டு அது வந்து சுமார் கால் நூற்றாண்டுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம், 1997 படிக்க ஆரம்பிக்கப்பட்ட போது அது மறுபடியும் அதை ஆய்வுக்குட்படுத்தி அதனுடைய வரிகளை பார்க்கும்போது இப்போ தெளிவாக பதிவுபட்டிருக்காங்க. அதனுடைய எப்போ அது வந்து ஆவணமாக வெளியிட்டாங்க அப்படின்னா 2004 மதுரை மாவட்ட கல்வெட்டு தொகுப்பில் வந்து அதை வெளியிட்டிருக்கேன். அப்போ 2004 வெளியிட்ட பிறகு நாங்கள் 2005-2006 அந்த பதிவு பார்க்கும்போது மறுபடியும் ஐயாவை கூப்பிட்டு அந்த பதிவு போகும்போது அப்போ படி கொஞ்சம் தூரம் தான் இருந்துச்சு. அப்போ நமக்கு மறுபடியும் அந்த மலையை பிடிச்சி தான் நம்ம மேலே ஏறி போனோம். அப்போ பார்க்கும்போது மிக தெளிவாக இருந்தது, கல்வெட்டுக்கள் இருந்துச்சு. இப்போ 2006 நான் ஒரு கணக்கு 2006 போய் நானும் ஐயா அவங்களாம் ஒரு டீமாக போய் பார்த்தோம். அப்போ 2010 மரபுநடை மதுரையிலேருந்து ஒரு டீம் வந்தாங்க, பசுமை மரபுநடை, அந்த டீமோடையும் பார்த்தோம். அப்போ வரைக்கும் நல்லா இருந்துச்சு. 2010 பிறகு தான் வந்து அது கல்வெட்டுகள் வந்து இப்போ தேய்மானத்துக்கு ஏற்படக்கூடிய இருக்குது. இல்லை, நீங்கள் 13 நூற்றாண்டு கல்வெட்டு. ஆமாம், 2004 வரைக்குமே நல்லா இருந்திருக்கு. ஆமாம், இப்போ சில ஆண்டுகளில் அது தேய்மானம் அடைது, என்ன காரணம்? இது பாறையுடைய தன்மை, ஒவ்வொரு பாறையுடைய தன்மையை பொறுத்து கல்வெட்டுடைய அமைப்பு இருக்கும், ஒரு சில வகைகள் இருக்கும். இந்த பாறையுடைய தன்மை வந்து கொஞ்சம் சில பொக்குப்பாறை தன்மை உண்டு. மலையுடைய காலங்கள் வந்து அது தொடர்ச்சியாக வரும்போது வெயிலுடைய தாக்கம் ஏற்படும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 700 ஆண்டுகளாக நல்லா இருந்த கல்வெட்டு இப்போ சில ஆண்டுகளாக போனது காரணம் அதுதானா? காரணம் ரெண்டாவது, பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த கல்வெட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் தெரிய ஆரம்பிச்சது. நிறைய மக்கள் வந்து அந்த பகுதியை பார்க்கும்போது நிறையா பழக்கத்தை உட்படுத்தும் போது படி இருக்கும்போது நிறைய சேவைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குன்ட்டு அறிய முடியுது. ஒரு கட்டத்தில் மலை உச்சியை அடைந்தோ அங்கே பாண்டியர் காலத்து சிறிய சிவாலயம் விற்றிருக்க, அதற்கு முன்புறத்தில் பைரவர் மற்றும் நந்தி சிற்பங்களை பார்க்க முடிந்தது. கிபி 13 நூற்றாண்டில்
சடயவர்மன் என்கிற பாண்டிய மன்னனால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு பின்புறம் இருந்த பாறையில்தான் அந்த 51 வரிகள் கொண்ட அபூர்வ கல்வெட்டு காண கிடைத்தது. கிபி 13 நூற்றாண்டு பாண்டியர் காலத்து 2 கல்வெட்டுகள் கிடைக்கின்றன. கல்வெட்டு எழுத்துக்கள் தெளிவாக தெரிவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டோம். அவற்றில் 51 வரிகள் கொண்ட கல்வெட்டு அபூர்வமாகவே பார்க்கப்படுகிறது. கல்வெட்டின் பல வரிகள் சிதைந்து போய் தென்பட்டன. சடயவர்ம பாண்டியனின் மெய்கீர்த்தியோடு தொடங்கும் இந்த கல்வெட்டில் சிவாலயத்திற்கு வழங்கப்பட்ட நில தானங்கள் பற்றியும் அந்த நிலங்களில் விளைந்த பயிர்கள் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தன. சார், இப்போ இதான் நீங்கள் சொன்ன பாண்டிய காலத்து கல்வெட்டா? ஆமாம் சார். இப்போ சில இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி சதஞ்சு போய் தான் இருக்குது. ஆமாம் சார். இப்போ இந்த வரிகளில் என்ன எழுதப்பட்டிருக்கு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். சார், இந்த மலையின் உச்சியில் கோயிலுடைய சிவாலயத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய 2 கல்வெட்டுகள், குறிப்பாக ஒன்று பாடல கல்வெட்டுகள் 7 வரி இருக்கு சொல்லிக்க, அதுபோல் தொடர்ச்சியாக 12 வரி கொண்ட கல்வெட்டுகள் இது வந்து இருக்கின்றது. இந்த கல்வெட்டுடைய சாராம்சம் முழுவதும் பார்க்கும்போது கடுங்கோன் மங்களத்தூர் அப்படிங்கிறது இந்த ஊர் பழைய ஊர் இருந்ததுக்கான சான்றாக அறிய முடிகின்றது. இந்த கடுங்கோன் மங்களத்தூர் அப்படிங்கிறது இந்த பேரையூருடைய பழைய பேர். குறிப்பாக சங்க காலத்தில் உடைய பாண்டிய மன்னனாக கடுங்கோன் என்னுடைய பேரில் அந்த ஊர் இருந்ததுக்கான சான்றாக அந்த கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. குறிப்பாக அதை ஒரு காலத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 13 நூற்றாண்டில் இந்த பகுதி முழுவதும் செங்குடி நாடு அப்படின்னு கல்வெட்டு பதிவில் இருக்கின்றது. செங்குடி நாடுக்கு உட்பட்ட பகுதி தான் இந்த பகுதி அப்படின்னு இருக்கு. 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. இந்த கல்வெட்டுடைய முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா, கடுங்கோன் மங்களத்தூரை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த முத்துடையார் விக்கிரம சிங்கத்தேவன் என்பவனுக்காக நிலமும் குளங்களும் விட்டு கொடுக்கப்பட்டிருக்காங்க, தானம் கொடுக்கப்பட்டிருக்கான விஷயங்கள் இந்த குறிப்பிட்டிருக்காங்க. அது குளங்கள் இந்த மலையோட உச்சியில் 2 பக்கங்கள் இருக்கின்றது. அந்த சுனைப்பகுதி என்னென்ன சுனைப்பகுதி, வடக்கு என்னென்ன சுனை இருக்குது, கிழக்கு என்ன சுனை இருக்குது, தெற்கு என்ன சுனை இருக்குன்னு அந்த திசைகளை மையப்படுத்தக்கூடிய வரிகளும் குறிப்பிட்டிருக்காங்க. அதேபோல் நிலத்தினுடைய அமைப்பு முறைகள், வடக்கினுடைய இலையத்தினுடைய காவேரியில் கங்கையில் தொடரக்கூடிய விஷயங்களும் அதனுடைய சாராம்சங்களை சிறப்பூட்டு பார்த்துப்பட்டு அந்த வரியில் குறிப்பிட்டிருக்காங்க. நிலத்தினுடைய வரக்கூடிய விளைபொருட்கள், அதாவது விளைச்சல்களுடைய தானியங்கள், என்ன தானியங்கள் இருக்கின்றது, அந்த தானியங்களை எப்படி சிவாலயங்களுக்கு தானம் பண்ணணும், எந்தெந்த காலகட்டத்தில் தானம் பண்ணணும் அப்படிங்கிற வரியும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டுடைய கிட்டத்தட்ட 12வது வரியில் யார் அந்த இடத்துல வந்து எழுத்துடைய யார் வந்து அந்த எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. தானம் வழங்க மட்டும் இல்லாமல் தானம் வழங்கப்பட்டவர் மறுபடியும் இந்த பேரையூர் மட்டமலையில் கூடிய சிவாலயங்களுக்கு இந்த நிலமும் இந்த குளத்தையும் தானமாக மறுபடி எழுதி வச்சதுக்கான சான்றும் இந்த 52 வரியில் குறிப்பிட்டிருக்காங்க. கல்வெட்டில் முதல் ஆரம்பமே வந்து மங்கள சொற்களாக ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. மங்கள சொற்களை பொறுத்தளவுக்கு சொசஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையை மங்கள சொல்லு கோச்சரே வருமன் அப்படிங்கிற தொடர்ச்சியாக வந்து கோச்சரே பராவருமன் திருப்போண சக்கரவர்த்தி அப்படிங்கிற வரி இங்கிருக்கு, அது தேய்மானம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு தொடர்ச்சியாக குளங்கிழங்கள் அப்படின்ற நாடு வலை எல்லை அப்படிங்கிற வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதனுடைய நெல்லை பாசனத்துடைய ஆரம்ப கட்டத்தில் நெல்லை எப்படி இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதன் பிறகு வந்து அந்த எல்லையில் இருக்கக்கூடிய பாசன வகைகள் அப்படிங்கிற வரியும் குறிப்பிட்டிருக்காங்க. பிரதேச ஒரு 8வது வரியில் வந்து 27 அப்படிங்கிற எழுத்து தீம் நம்ம பிடிச்சி 27 சேர்ந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எல்லையினுடைய தொடர்ச்சியாக அதனுடைய நீர்ப்பாசன முறைகளும் எல்லையுடைய அமைப்பு முறைகளும் அதோட குளத்தினுடைய அமைப்பு முறையில் பற்றியும் இந்த குறிப்பிட்டிருக்காங்க. இதில் இந்த கல்வெட்டுடைய காலம் கிட்டத்தட்ட 1280 இந்த வரியில் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதோட 27 ஆட்சி காலம் அப்படிங்கிற வரி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அருகிலேயே ஒரு பாடல் கல்வெட்டும் காண கிடைக்கிறது. 7 வரிகள் கொண்ட இந்த கல்வெட்டில் சிவனின் பெருமைகள் பாடலாக வடிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது முற்றிலுமாக பாடல் வரிகள் கொண்ட கல்வெட்டுகள், கிட்டத்தட்ட 7 வரிகள் அந்த வரியில் பிடிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து சிவனை போற்றக்கூடிய பாடல் வரி பிடிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக கண்ட துயருடைய அப்படிங்கிற வரியும் வெண்கொண்டை இதில் வெண்கொண்டை எந்த வெண்கொண்டை அப்படின்ட்டு அருளலிய அப்படின்னு வார்த்திருக்கும். இந்த இடத்துல வந்து தேய்மான படம் 3வது வரியில் இருக்கப்பட இன் அப்படின்னு வார்த்தைப்பட்டு இருக்கும். கீழே வந்து முத்தமிழன் அப்படிங்கிற வாசல் இருக்கு ஆரம்பிக்கும். முத்தமிழன் என்பன் அப்படிங்கிற விஷயத்தோடு இது முடியும் வார்த்தைகள். இது 2 விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக பார்க்கறதுக்கான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வரியை பார்க்கும்போது என்னுடைய முதல் வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது இது முற்றிலுமாக ஒரு பாடற கல்வெட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தொழில்துறை ஆய்வாளரான சந்தைங்கையுடைய குறிப்பாக இதை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில்தான் மலை உச்சியில் இருக்கும் இஸ்லாமியர் ஒருவரின் அடக்கத்தலம் பற்றியும் மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும்
ஒரு சுனை பற்றியும் ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைத்தன. மதுரை மாவட்டம் பேரையூரில் இருக்கும் மொட்டை மலை உச்சியில் பாண்டியர் காலத்து கோவில் மற்றும் கல்வெட்டுகள் காண கிடைக்கும் நிலையில் அருகிலேயே சுனை ஒன்று வெட்டப்பட்டு இருப்பதை பார்க்க முடிந்தது. அதன் அருகில் பிந்தைய காலத்து வழிபாட்டு தெய்வ சிலைகளை வைத்திருக்கிறார்கள். இவற்றை கடந்து சென்றால் அந்த உச்சி பகுதியில் இஸ்லாமியர் ஒருவரின் அடக்கத்தலம் இருப்பதை காண முடிகிறது. இந்த மலையோட உச்சி பகுதியை பொறுத்தளவுக்கு கற்றளி கோவில் சிவாலயத்துக்கு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய தென்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகள் பழமையான யாக்பூ அப்படிங்கிறவருடைய தர்கா ஒன்று இங்கே இருக்கின்றது. பிற்காலத்தில் அமைக்கப்பட்டிருக்காங்க. இதே அமைப்பில் மதுரையில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பமன்றத்தில் வந்து நம்ம சிவாலயம் இருக்குது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய தர்கா ஒன்று இருக்கின்றது. அதை வந்து பரங்கிரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த திருப்பமன்ற மலையை. இது அதனுடைய மேற்கு திசையில் இந்த மலை இருப்பதனால மேலே பரங்கிரி அப்படிங்கிற வார்த்தையும் இந்த ஒரு தர்கா வந்த பிறகு தான் மக்கள்கிட்ட புலகத்தை குறிப்பிட்டிருக்காங்க. கீழே வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கின்றது. முழுவதும் திருப்பவனத்தோடைய சாயலில் இந்த மலை இருப்பதனால மேலப்பரங்கிரி சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படிங்கிறது இந்த தலத்தை அழைக்கப்படுறாங்க. மொட்டை மலையின் அடிவாரத்தில் மேலப்பரங்கிரி சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தை ஒட்டி சுனை ஒன்று காண கிடைக்கிறது. இந்த சுனை நீரை பாதுகாத்து சுப்பிரமணிய சுவாமி ஆலய அபிஷேகம் போன்றவற்றிற்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக படிக்கட்டுகளும் சுற்றுப்புற சுவர்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சார், இந்த இப்போ மொட்டைமலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்கு. இது முருகன் கோயில் சேர்ந்த சுனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானங்கள் செங்கல் கட்டுமானங்கள்லாம் கட்டியிருக்காங்க. இது எந்த காலத்தில் கட்டப்பட்டது? இந்த சுனையை பொறுத்தளவுக்கு சுனையில் வரக்கூடிய நீர்கள் வந்து இந்த கோயிலுடைய சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு அவசியத்துக்காகவும் மித்த பிறகுக்காக பயன்படுத்துக்காக வைக்கப்பட்டது. இது இந்த சுனையை வந்து சுத்தப்படுத்தி பாதுகாப்பதற்காக தும்மச்சி நாயக்கர் ஒரு சின்ன மன்னன் அவர் பகுதியில் கூடிய லீடர்ஸ் பார்க்கலாம். அவர் வந்து தீ வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுக்கு முற்பட்டு ஒரு 300 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தும்மச்சி நாயக்கர் ஒரு தலைவன். அந்த தலைவர் வந்து இந்த சுனையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு காண்டி தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருக்கான், செங்கல் கட்டப்பட்டிருக்கான். அதுக்கான கல்வெட்டு சான்றுகளும் அவனுடைய பாறையிலே கட்டப்பட்டிருக்கான். ஸோ இப்போ இங்கே ஒரு செங்கல் கட்டுமானத்தை பார்க்கணும். மலையில் வந்து ஏறும்பொழுது ஒரு கால் பகுதி ஏறின பிறகு ஒரு சின்ன செங்கல் கட்டுமானம் இருக்குது. ஆமாம், அது என்ன ஆலய அமைப்பா? அது எந்த காலத்தில் கட்டப்படும்? இந்த பாதையை பொறுத்தளவுக்கு மலையோட உச்சியில் சிவாலயத்துக்கு போக முடியாத பக்தர்கள் சில பேர் வந்து இந்த கிழக்கு பகுதியில் உச்சி பகுதியாக இருந்ததுனால போக முடியாத சூழ்நிலையில் இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டமைப்பு கொண்டு அமைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் பொதுவாக அதனுடைய மலைக்கு உச்சியை போகக்கூடிய பாதையை பொறுத்தளவுக்கு பின்புறம் மலையினுடைய பின்புறத்தில் தான் வந்து வழிந்திருக்கு. ஆனால் இதுக்கு போகிறக்கு வழிபடுறக்கு முன்னாலே கிழக்கு நோக்கி வழிபடணும் அப்படின்னு நோக்கத்துக்காக அங்கே ஒரு சின்ன கட்டமைப்பு காலத்து கிட்ட ஒரு 400 ஆண்டுக்கு முற்பட்டு ஒரு கட்டமைப்பு வைக்கப்பட்டு அங்கே ஒரு சின்ன வழிபாட்டு தளமாக உருவாக்கப்பட்டிருக்கலாம். காலப்போக்கில் மலைக்கு போகக்கூடிய பாதை ரெடியான பின்னாடி அது அழிவுக்கான ஏற்பட சான்றுக்கான சான்றுகள் இருக்குது. ஆனால் அந்த செங்க கட்டுமான பொறுத்தளவுக்கு அது குறிப்பாக வந்து நாயக்கர் ஆட்சிக்காலத்துக்கான செங்க கட்டமைப்பாக நம்ம அறிய முடிகின்றது. இவை கிபி 16 நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்ததாகவும் மச்சி நாயக்கர் என்பவரால் உருவாக்கி தரப்பட்டதாகவும் இங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது. இந்த இயற்கையாக அமைக்கப்பட்ட இந்த குகையில பொறுத்தளவுக்கு கீழே கூடிய மேலப்பரங்க சுப்பிரமணிய சுவாமியுடைய கோவிலுக்கு தீர்த்தமாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இயற்கையாக சுனை வந்து மேல கூடிய சிவலிங்கத்திலிருந்து இயற்கையாக அந்த சுனை வந்து கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அது வரும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு சுனை பகுதியாக இயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சுனை பகுதியை வந்து தும்மச்சி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து 1812 ஆண்டு இந்த சுனையை வந்து இருந்து நீரை வந்து சுப்பிரமணிய சுவாமி வந்து அபிஷேகத்துக்காகவும் பயன்படுத்துக்காக சுனைக்கான சுற்றி பாதுகாப்பு கோட்டைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டு இதனுடைய நிகழ்வை மேம்படுத்திருக்காங்க. அதுக்கான சான்று கல்வெட்டுக்காக நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. 1812 ஆண்டு சிவமயம் தும்மச்சி நாயக்கர் என்பவர் இந்த குளத்தை வந்து பாதுகாப்பிற்காகவும் அந்த குளத்தை சுற்றி தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருக்கான சான்றுகளும் இந்த கல்வெட்டு செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சுனை இருக்கும் பாறையில் விநாயகரின் புடைப்பு சிற்பம் ஒன்றும் வடிக்கப்பட்டிருக்கிறது. இது பாண்டியர் காலத்தைச் சேர்ந்தது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் மறுநாள் காலை மீண்டும் அந்த பகுதிக்கு சென்றோம்.
இதுவரை எந்த ஆவணங்களிலும் பதிவு செய்யப்படாத பல்வேறு சரித்திர சின்னங்களை முதன் முறையாக நமது மண் பேசும் சரித்திரம் ஆவண நிகழ்ச்சிக்காக பதிவு செய்தோம். முதலில் நாம் பார்த்தது அடுக்கு நிலை நடுகல். உள்ளூர் மக்கள் இதை கிருஷ்ணரின் வாழ்வியலை பேசும் வடிவம் என்பதாக கூறிய நிலையில், இது ஆநிறை கவர்தல் என்கிற நிகழ்வை மையப்படுத்திய ஒரு இனக்குழு பின்னணியிலான நடுகல் என்பதாகவே ஆய்வு தகவல்கள் கூறுகின்றன. சார், இப்போ நம்ம முதலில் வந்து மொட்டைமலைக்கு போனோம். போகும்போது கூட இந்த நடுகலை வந்து நம்ம பார்க்கலாம். இதை கேட்கும்போது இது என்ன ஆவணப்படுத்தப்படலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த நடுகற்கள் வந்து ரெண்டு அடுக்காக இருக்கு. ஆமாம், இது வந்து அடுக்கு நிலை நடுகள் அப்படி கூட சொன்னீங்க. இந்த நடுகள் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது? இதில் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. கண்டிப்பாக, இதோடைய நடுகளை பொறுத்தளவுக்கு இது ஒரு இனக்குழுடைய ஒரு நடுகள் சார். இனக்குழுன்னா அது வந்து நம்ம வந்து அடுக்கு நிலை கண்டு வச்சுருவாங்க. கர்நாடக பாணியிலுடைய கட்டமைப்பில் அந்த நடுகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இது குறிப்பாக வந்து நாயக்கர் காலத்தில் ஏற்படக்கூடியது. ஒரு இனக்குழுக்கள் வந்து இந்த பகுதியில் போரிட்டு அவங்க இறந்த பிறகு அவங்க நினைவாக வைக்கக்கூடிய கூட ஒரு நடுகள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தா ஒரு ஆணிரை கவரக்கூடிய அந்த இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய காளைகள், அந்த ஆணிரை அமைக்கக்கூடியவர்களுடைய நினைவு கல் இருக்கின்றது. இதன் கீழே வந்து இந்த பகுதியில் போரிட்டதுக்கான சான்றாக அதனுடைய வீரனுடைய கல்லை வந்து வில்லு கூடிய ஆயுதங்கள் இருக்கின்றது. அந்த வீரனும் இறந்த பிறகு அவருடைய மனைவி வந்து உடன்கட்டை ஏறியதுக்கான சான்றுகளும், இந்த பெண்ணுடைய இரண்டு கைகளை உயர்த்தி அந்த உடன்கட்டை ஏறியிருக்காங்க அப்படிக்கான சான்றையும் இந்த பகுதியில் காமிக்கிறாங்க. இரண்டு பக்கமும் அந்த இரண்டு வித நிகழ்வையும் ஒரே இடத்துல பதிவு செய்யப்பட்டனால இது அடுக்கு நிலை கல்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த அடுக்கு நிலை கல்லை பொறுத்தளவுக்கு கர்நாடக மாநிலங்களிலிருந்து அதிகமாக காணப்படும். குறிப்பாக நாமக்கல் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இருக்கும், திண்டுக்கல் மாவட்டங்கள் இருக்கும், மதுரை மாவட்டங்களில் ரொம்ப அரிதான காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு நிலைகள். அது இந்த பகுதியில் இருப்பது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கின்றது. இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஆணிரை கவருவதற்காக நடந்த சண்டையில் இறந்த வீரன். ஆமாம் சார், ஒரு இனக்குழு வந்து மொத்தமாக ஒரு இனக்குழு வந்திருக்காங்க. இனக்குழு வரும்போது அது யாரோ என்ன நிகழ்வு, ஒரு ஆணையை எதுக்காக வந்திருக்காங்க, ரெண்டாவது வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆணிரை கவர்றதுக்காக வைக்கப்பட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இரண்டு காலையில் பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்காங்க. அதன் பிறகு அந்த போரில் சண்டை போட்டு அந்த இறந்திருக்கான வீரனாக நடக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு குதிரை வீரனுடைய சிற்பமும் இருக்கின்றது. குதிரை படைகளும் வந்திருக்காங்க. இது வந்து அந்த அந்த இனக்குழுவுடைய ஒரு குதிரை படை வீரன். இங்கிட்டு வந்து அவனோட வில் வீரன் இருந்தார், பக்கத்தில் குதிரைப்படை வீரன் இருக்காரு. இந்த குதிரையினுடைய வீரன் அந்த அந்த குதிரையுடைய கண்டிவாளத்தை இழுத்து பிடிச்சா இருக்காரு. அது பக்கத்தில் வந்து ஒரு அதனுடைய குதிரையுடைய அரசனுக்காக வெண்கொலையை சாத்தப்பட்ட ஒரு வீரனு பின்னால் அந்த படைக்குன்னு இனக்குழு வந்திருக்காங்க. அது நிகழ்வாக தான் அதை பறைய சாத்தப்பட்டிருக்காங்க. ஒரு இனக்குழு வருவதற்கான அரசன், அவருடைய போர் வீரன், அதனுடைய இதுக்காக காரணம் அப்படின்னு ஒரு வரிசையாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆணையர் முதல் வந்திருக்காங்க, அதுக்கடுத்து அந்த வீரன் உள்ளே வந்திருக்காங்க, ரெண்டாவது வந்து இந்த பகுதியில் கூடிய அந்த ராஜன் வந்து இந்த பகுதியில் ஒரு இனக்குழு சான்று சண்டை போட்டு இறந்திருக்கான சான்றாக இந்த மூணுமே வரைப்பட்ட ஒரே கல்ல அமைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் நடுகள் வீரன் என்று சொல்லுவாங்க, அடுக்கல்லை நடுகள் வீரன் என்று சொல்லுவார்கள். இதே போல அருகில் ஒரு குடும்பத்தின் நடுக்கல், பாழடைந்த ஆலயம், ஒரு குறுநில மன்னன் நினைவுக்கல் என்று வேறு சில அடையாளங்களும் காண கிடைத்தன. அவற்றையும் அருகே ஒரு காட்டு பகுதியில் தென்பட்ட பாறை ஓவியங்களையும் அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம்.